வணக்கம் நண்பர்களே, உறுப்பர்க்கை சேனல் மூலமாக மீண்டும் உங்களுடன் இணைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற உணவு பார்த்திங்கன்னா பிரியாணி. ஆமாங்க, தலப்பாக்கட்டு பிரியாணி. அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து தலப்பாக்கட்டு பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து மட்டன் வந்து எலும்போடு வாங்கியிருக்கேன், அதாவது ஒரு கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேன். அதை வந்து மஞ்சள் போட்டு நல்லா வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மட்டனை வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து போட்டு வேக வைக்க போகிறோம். நான் வந்து ஏற்கனவே மஞ்சள் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதை போட்டுட்டு இதுக்கு வந்து நான் எக்ஸாக்டாக வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து இதில் விடுறேன். அதிகமாக தண்ணி விடல, ஜஸ்ட் ஒரு கப்பு தண்ணி வந்து இதில் விட்டு குக்கரில் வந்து இதை மூடி வச்சுட்டு ஒரு நாலு விசில் அளவுக்கு, நாலுலேருந்து அஞ்சு விசில் அளவு கூட நீங்கள் வந்து வேக விடணும் இதை. ஸோ நம்ம குக்கர் வந்து மூடி வேக வச்சிட்டோம். இப்போ இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு. இதில் வந்து ஒரு 40 வெங்காயம் கிட்ட எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். நான் ஒரு 5-6 பச்சை மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பிரியாணி மசாலான்னு பார்த்துடலாம். மசாலாவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் பிரியாணி இலை எடுத்திருக்கேன், ஒரு 2 எடுத்திருக்கேன். சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, பட்டை வந்து ஒரு 2 இன்ச்சு, அப்புறம் வந்து லவங்கம் வந்து ஒரு 6 எடுத்திருக்கேன், ஏலக்காய் ஒரு 5, கூடவே இங்கே ஷாஹி ஜீரா வந்து அது ஒரு டேபிள் ஸ்பூனு, அப்புறம் இந்த ஸ்டார் ஸ்பைஸ்னு சொல்லுவாங்க அது வந்து 2 எடுத்திருக்கேன். இதில் பூ வந்து ஒரு சின்ன துண்டு தான் எடுத்திருக்கேன் இதில். ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையானது. முந்திரி பருப்பு ஒரு 10, உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் முந்திரி பருப்பு டேஸ்ட்டு பிடிக்கணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஸோ மசாலா எல்லாமே எடுத்து இங்கே வச்சுட்டோம். இப்போது இந்த மசாலாவை வந்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை அரைச்சிட போகிறோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போடலை, இந்த மசாலாவை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிடணும். ஏன்னா சேர்த்து போட்டால் சில டைம் அரையாது, அதனால் இதை மட்டும் போடுறேன். ஸோ மசாலா வந்து நல்லா அரைச்சிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம வச்சுருக்க இந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகாய் போடுறேன். ஸோ பச்சை மிளகாய் முழுசாக இருக்கனால நான் உடச்சி உள்ளே போட்டுட்டு மிச்சம் இருக்கிற வெங்காயம், இப்போ இந்த சின்ன வெங்காயம் வந்து என்கிட்ட சின்ன சைஸ் இருக்கிறதுனால நான் ஒரு 40 எடுத்துருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் ஒரு 30 கூட எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டேன். ஸோ இதை அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு அரைச்சி பார்த்துடலாம். ஸோ பேஸ்ட்டாக ஆயிடுச்சு, நல்ல பேஸ்ட்டாக ஆயிடுச்சு. இதை எடுத்து சைடில் இப்போது வச்சிடலாம். நம்ம மசாலா ரெடி. இப்போது அரிசி வந்து நான் இப்போ ஊற வச்சுருக்கேன். நான் 1 கிலோ அளவுக்கு வந்து சீரக சம்பா, தலப்பாக்கட்டு பிரியாணினாலே சீரக சம்பா அரிசி தான். நம்ம வந்து பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா வந்து இது அந்த மசாலாவோட ஃப்ளேவரை வந்து இதுதான் கொண்டு வரும் வெளியில். ஸோ இதை வந்து நான் கழுவி நான் ஊற வச்சுட்டேன். இங்கே வந்து விசிலும் முடிஞ்சிடுச்சு, 4 விசில் அளவுக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ திறந்து பார்த்துடலாம். கறி வந்து நமக்கு இங்கே வெந்து கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பாத்திரத்தை வச்சுட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து இதில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது கூடவே வந்து எண்ணெய் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் இதில் விடுறோம். இதே எண்ணெய் சூடான உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டு ஓரளவுக்கு வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி வதக்கி விட்டுருணும். நம்ம அந்த பச்சை வாசனை வந்து நமக்கு இருக்கக்கூடாது, அதனால் வந்து லைட்டாக வதக்குறோம். நம்ம இதில் எண்ணெய் அதிகமாக சேர்க்கலை, ஏன்னா நம்ம மட்டன் யூஸ் பண்ணுறோம். கூடவே வந்து ஒரு 75 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டை வந்து நான் வந்து இதில் சேர்த்துட்றேன். ரெண்டுமே கலந்தது, இஞ்சும் பூண்டும் அரைச்சிது ஒன்றா. ஸோ இதை கலந்துட்டு இப்போ வந்து மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், வெறும் மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இதில். கூடவே வந்து தனியாத்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் நேரம், ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதை வதக்கி விட்ட உடனே இப்போ இதுக்கு வந்து
இப்போது நம்ம வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கறி கறி மட்டும்தான் சேர்க்குறேன் இப்போது. அந்த சூப்பை வந்து நான் இன்னும் ஊற்றலை. ஸோ எல்லா கறியும் வந்து இதில் வந்து நான் போட்டுட்டு இதை வந்து அதையும் கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்டர் பண்ணி விட போகிறேன். அப்போ தான் வந்து அந்த கறியோடு அந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லா சேரும். ஒரு 2-3 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா 5 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே நம்ம இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு கூடவே வந்து கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுருவோம் இதில். அதாவது கொஞ்சம் வந்து அந்த மசாலா வந்து இதுவாகணும். இப்போ வந்து நான் தயிரை வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். ஸோ தயிர் எப்போவுமே உள்ள, அதாவது பிரியாணி மசாலாக்குள்ளேயோ எந்த குழம்பு போனும் நல்லா அடிச்சுக்கணும், இல்லைன்னா திரி திரியாக அங்கே அங்கே தெரியும், பன்னீர் மாதிரி திரிஞ்ச மாதிரி வந்துடும். அதனால் நல்லா அடிச்சுட்டு அந்த தயிரை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணியில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியே போடலை, சரிங்களா? ஸோ இந்த தயிர் புளிப்புக்கு வந்து இந்த தயிர் இதில் வந்து சேர்க்குறோம். கூடவே வந்து நான் வந்து ஒரு 2 எலுமிச்சத்தோடது, இந்த சின்ன சைஸுன்றதுனால 2, உங்கள்கிட்ட பெருசாக இருந்தால் 1, அதோட ஜூஸை சேர்த்துறோம். ஏன்னா நான் சொன்னபடி தக்காளி சேர்க்கலை, இதை மட்டும்தான் சேர்க்குறோம். இப்போ வந்து நம்மக்கிட்ட சூப்பு பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து நான் அரிசி அளவு எடுத்ததுலேருந்து பாதி தான் இருக்குது. ஸோ அது கூடவே வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஒரு தேக்ஷ அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் போடுறேன். ஸோ ஓரளவுக்கு அரிசிக்கு வந்து 2 அளவு தண்ணி அந்த அளவுக்கு நான் ஊற்றுறேன். ஸோ சூப்பும் தண்ணியும் ஒன்றா கலந்து ஊற்றி நான் இதில் வந்து வச்சுட்டேன். அதுதான் இங்கே டேஸ்ட்டே, அந்த எலும்போட சாரெல்லாம் உள்ளே போயிட்டு டேஸ்ட்டு செம்மையாக தரும் இதில். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, அந்த உப்பையும் நான் இதை சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை மூடி இதை வந்து நல்லா கொதி கொடுக்க போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு, நீங்களே பார்க்கலாம் சல சல சலன்னு கொதிக்குது. இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஊற வச்ச அரிசி, அரிசியை வந்து இப்போ சேர்த்துடுறோம். எல்லா அரிசியும் சேர்த்துடுறோம் போட்டதுக்கப்புறமா. ஸோ இப்போ வந்து அரிசி போட்டுட்டோம் ஃபுல்லாகவே. ஸோ அரிசி போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அது கொஞ்சோண்டு வந்து லைட்டாக அப்படி கிளறி விடணும். கிளறி விட்டால் தான் அப்போ வந்து அந்த மசாலா எல்லாமே சப்போஸ் அடியில் தங்கியிருந்தால் கூட அதெல்லாம் அரிசியோடு சேர்ந்து அப்படியே வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இதை வந்து மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம ஹையில் வந்து விட போகிறோம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இப்போ தண்ணி எல்லாம் சுத்தமாக கம்மியாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து தம்மில் போட்டு விட போகிறோம். ஸோ ஏன்னா கொஞ்சோண்டு ஈரப்பதம் அப்படி இருக்குன்றதுனால. ஸோ எப்போவுமே வைக்கிற மாதிரி தான், தவா வந்து ஏற்கனவே வச்சுட்டேன். இப்போது பிரியாணி பாத்திரத்தை வந்து மேலே வச்சுட்டு எல்லா சாதத்தையும் சமமாக ஆக்கிட்டு இதில் வந்து நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து இப்போ வந்து சுற்றி இதில் விட்டுற போகிறேன். எல்லாமே விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம மூடி சிம்மில் வந்து 20 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து தம்மில் விட போகிறோம். சிம்மில், மீடியமும் கிடையாது, சிம்மில் வைக்கணும். இது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது உங்ககிட்ட மிச்சம் இருக்கிற வந்து அந்த புதினா கொத்தமல்லி அதை வந்து மேலே நல்லா தூவி விட்டுடணும். தூவி விட்டுட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூடி நான் சொன்ன மாதிரி 20 மினிட்ஸ். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பிரியாணியும் சூப்பராக வந்திருக்கு. அப்படியே அந்த தலப்பக்கட்டு ஃப்ளேவர் மதுரையில் வந்து நாங்கள் சாப்பிட்டது அப்படியே அந்த வாசனை வருது. ஸோ பார்த்து உங்களுக்கே தெரியுது சாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக நல்லா வந்திருக்கு சாதம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா உங்கள் நார்மல் பிரியாணி மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. நீங்களே பார்த்துருப்பீங்க இதில் தக்காளியில் ஒன்றுமே இல்லை, நம்ம அந்த மசாலா தயிர் எலுமிச்சம் இதுதான் அந்த ஃப்ளேவர் கொடுக்குறது. ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கே பிடிக்கும். ரொம்ப அருமையாக வந்திருக்கு, என்ன ஒரு வாசனை, அதே ஃப்ளேவர் இந்த ஹோட்டலில் இந்த தலப்பாக்கட்டில் இருக்கிற அதே ஃப்ளேவர், அருமையாக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக பிடிக்கும். பிளேட்டை காலியாகிடும் பாருங்கள். நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமுக்கிடுங்க. தேங்க்யூ.